ராகுனா என்ன, ராகு திசைனா என்ன, அது என்னென்ன பாடுபடுத்தும், நல்லதும் பண்ணுமா கெட்டதும் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி கேட்க போகிறோம். ஐயா ராகு திசையை பற்றி சொல்லியிருக்கு. ராகு திசை, அதாவது ராகு திசை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரத்தில் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த மூணு நட்சத்திரம் தான் ராகு திசையில பிறப்பாங்க. அந்த மூணு நட்சத்திரக்காருக்கு மட்டும்தான் அந்த திசை முதல் ஒரு தாயுடைய கருவறையிலிருந்து பிறக்கும் போது ராகு திசையில பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த குழந்தை தாத்தா மாதிரியே பிறந்திருக்குதும்பாங்க. அவங்க அதை சொல்லும் போது ஜோசியத்தில் உணர்ந்து பார்த்தா ராகுன்னா தாத்தா தான். ஓ அப்படியா? ஆமாங்க. சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, ராகுன்னா தாத்தா, கேதுன்னா பாட்டி. ஓ கரெக்ட் கரெக்ட். அதனால அது தாத்தா மாதிரியே மூக்கு இருக்குது, காதெல்லாம் பாரு தாத்தா மாதிரியா இருக்கு, அந்த மொழியெல்லாம் பாரு தாத்தா மாதிரியா இருக்குது. இப்படி சொல்லும் போதே இந்த திசை ராகு வந்து ரொம்ப இண்டிகேட் பண்ணிரும். ஓகே. அப்போ இந்த ராகு ஒரு ஜாதகத்துல அவங்களுடைய லக்னத்துக்கு 3, 6, 9, 11 இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அவங்க லக்னத்துக்கு. 6, 8, 12 மறையாம 3, 6, 9, 11 அந்த காலத்துல ராகுக்கு ஒரு பாட்டே சொல்லுவாங்க, ஆமேடம் எருது சுரம் நண்டு கண்ணி இவை ஐந்திடத்தில் கருணாகம் அமருமாறை பூமேகம் தனித்தையிலும் ராஜயத்தை அடைவார். அப்படின்னா ஆமேடம்னா மேசம், எருது சுராம் அப்படின்னா எருதுன்னா ரிசவம், சுராம்னா மகரம், நண்டு கண்ணி அப்படின்னா நண்டுன்னா கடகம், கண்ணினா கன்னிராசி. இந்த அஞ்சு இடத்துலயுமே ராகு தனிச்சு நிக்கணும், யாரு கூட சேராம, சூரியனோட, குருவோட, புதனோட, சுக்கரனோட யாரு கூட சேராம தனிச்சு நின்னு அந்த ராகுவை குரு பார்த்தா அந்த ராகு திசையில ஒரு பெரிய ஆளாயிருவர். அந்த ராகு வந்து தன்னுடைய லக்னத்துக்காக ஆமேடம் எருது சுறாம் நண்டு கண்ணி இவை ஐந்திடத்தில் கருணாகம் அமருமாறே பூமேகம் தனித்தையிலும் ராஜயோத்தை அடைவார் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சுக்கிறாங்க. இது பாரம்பரிய பாட்டு தாங்க, இது பாரம்பரிய பாட்டு. அது ஒண்ணு சொல்லுவானே, ராக போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பாரு, அது என்ன காரணம்? அதுதான் இப்ப இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு விஷமான ஒரு பொருள். மாணிக்கக்கள் யாரையுமே சீண்டாம இருந்தா அந்த பாம்புடைய வால்ல ஊசி எடுத்து கோர்க்கலாமா? ஆமாங்க. அதாவது அந்த பாப்பராணி அரணகிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளவு கூர்மையா இருக்குதுங்க, அவ்வளவு கூர்மையா இருக்குங்களாமா? யாரையும் தீண்டாம இருந்தா, தீண்டுனா அந்த வால் முனையாயிரு. இந்த பாம்புக்கு மட்டும் அவ்வளவு பவர். இந்த பாம்பு பாத்தீங்கன்னா எங்க இருக்குதுங்க? புத்துக்கண்ணுல இருக்கு. ஆனா புத்துக்கண்ணு யாரு கட்டினது? பாம்பு கட்டல, கரையான் கட்டினது. கரையான் கட்டினது, ஆனா அதோட புத்துக்குள்ளதான் அது இருக்குது, அதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கு, அது ராஜநாகம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அவர் ராஜா, அவருக்கு வீடே வேண்டியதில்லை, அவர் எங்க இருக்கிறாரோ அது சொந்த வீடு. அதனாலதான் யாரோ கட்டி வச்ச வீட்டுல இவர் இருக்காரு. கரையா கொஞ்சம் கொஞ்சமா மண்ணெல்லாம் சேர்த்து வச்சு கட்டி அதெல்லாம் வங்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி அது மலைக்கு அதாவது இதாயிரும். இவர் நீட்டா போய் அழகா மலைக்கு நினையாம ஜம்முன்னு படுத்துட்டு. அப்ப அது காரணம் என்னன்னா, அதனாலதான் 12 ராசி கட்டத்துல சூரியனுக்கு சொந்த வீடு இருக்குது, சந்திரனுக்கு சொந்த வீடு இருக்குது, குரு சுக்கரன் சனி ராகு கேது செவ்வாய் புதன் அனைவருக்கும் சொந்த வீடு இருக்குது, ஆனா ராகு கேதுக்கு மட்டும் சொந்த வீடு எங்கேயுமே இல்ல. பிறக்கும் போது அவருடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ அது அவர் வீட்டை பலப்படுத்திக்கிறார். இப்ப நான் வந்து ஒரு ஐபிசி இடத்துல நான் இருக்கேன், ஐபிசி இடத்துல நான் இருக்கேன், அந்த இடத்துல முதல் முதல் நான் தான் ஒரு சாலை போடுறேன். அந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு 10 பேர் வர்றாங்க. அப்ப இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் தான் முத முதல் வந்தேன்னு இறத்து பூரா ஆக்கிரமணிறாரு. அவர் பலமாய்க்கிறார், இவங்களெல்லாம் மிரட்டிட்டு இருப்பார். இத ராகோட கண்ட்ரோல். கண்ட்ரோல். அப்ப என்னன்னா, ராகுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு திசை 18 வருஷம் நடக்கும். அப்ப கேது திசை 7 வருஷம் நடக்கும். இது அந்த காலத்துல எப்படி யூகிச்சு வச்சிருக்காங்கன்னா, சித்தர்கள் 18 பேரு. ஆமா அது தெரியும். சப்த ரிஷிமார்கள் 7 பேரு. ஓ ரிஷிக்கு. ஆமா ஆமா. அப்ப இது ராகு என்பது சித்தர்கள், கேது என்பது ரிஷிமார்கள். இது 18 வருஷம், இது 7 வருஷம். ஒரு ஐயப்பன் கோயில் பாத்தீங்கன்னா 18 படி வச்சிருக்கோம். ஆமா ஆமா. 18க்கு நிறைய சிறப்பு இருக்கு சார், உண்மைதான். அத கூட்டினா 8, 1, 9 மாதிரி. கரெக்ட். இந்த 9 கோள்களையும் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு போய் எல்லாத்தையுமே ஒரு தடவை சுத்தி வந்து அதை படம் எடுத்து ஆடுறது ராகு ஒண்ணுதான். அதனால அதுக்கு ரொம்ப வீரிய சக்தி அதிகம். ராகு ஒண்ணுதான் இருக்கிற கெடுதலை பலப்படுத்துறத.
அதாவது வெளிநாடு போறாங்க இல்லைங்களா, அவங்க ராகுடைய கண்ட்ரோல் இல்லாம அந்நிய பாசை அந்நிய மனிதர்கள் அந்நிய யோகத்தை அடையறதுக்கு ராகு இருந்தா தான் வெளிநாடு போக முடியும். இப்ப இந்த ஊர்ல எல்லா கலாச்சாரத்தையும் நீங்க வச்சுக்கலாம், ஆனா வெளிநாடு போகும்போது அவங்க கலாச்சாரமே வேற, அவங்க நாடே வேற. அப்ப அந்த கண்ட்ரோலுக்கு ராஜா வேற, மன்னர்கள் வேற. அப்போ ராகு என்பது அந்நிய மனிதர்கள், அதை வீடு கொடுக்காதனால அவர் வந்து அந்நிய மனிதர் ஆயிடுறார். அப்ப வெளிநாடு வந்து அதிகமா ராகுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க ஒரு 25 வருஷம் வெளிநாட்டிலேயே இந்த ஊர்ல இருந்து பிறந்து அங்க போய் பூர்வீகமாகி அங்க ரொம்ப காலம் வாழ்ந்து போட்டு திரும்பி இந்த ராகு திசை 18 வருஷம் முடிஞ்சு வந்துடுறாங்கல்ல. ராகு திசை வந்தாலே பையனை வெளிநாடு தாட்டி விட்டுமான்னு கேட்பாங்க. இவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ராகு இதை துரத்தி விடுது, நீ என்னோட இடத்துக்கு போ அப்படின்னு. அப்ப அங்க போய் அவர் ராஜயோக தடையறதுக்கு காரணம் என்னங்க, இவரோட திறமை அங்க போனா செலவடியாகு, இந்த ஊர்ல இருந்தா செலவடியாகாது. என்ன காரணம், இங்க எல்லா பழக்க வழக்கத்தையும் அதிகப்படுத்திரு, அங்க பழக்க வழக்கம் அப்படி இருக்காது, கண்ட்ரோல். அப்ப ராகு என்பது என்னன்னா விஷம், கெடுதலான எண்ணங்கள், இது எல்லாமே ஒரு ஒரு பக்கம் நடக்கும். ஆனா யோகம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல அவரவருடைய இடத்துல 3, 6, 9, 11 ராகு இருக்கிறதும், குருவுடைய பார்வை ராகுக்கு வந்து சேர்க்கையா இருக்கிறதும், அவருக்கு நல்ல வாழ வேண்டிய வயசுல அந்த ராகு திசை வர்றதும், இப்படி எல்லாம் ஒரு ஜாதகத்துல பொருந்தி இருந்தா அவருக்கு ராகு மிகப்பெரிய நல்லது செய்வார். இதே ராகு கெடுதலான இடத்துல இருந்து குருவுடைய பார்வையெல்லாம் கிடைக்காம பொசிஷன் எல்லாம் பிளானட் மாறி இருந்து இந்த ராகு திசை நடந்தா இவர் இதுவரைக்கும் என்ன சம்பாதிச்சாரோ அது போல ராகு திசையில அழிச்சிருவார். அதனாலதான் கொடுப்பாரும் கெடுப்பாரும் ராகு கேது. அப்ப ராகு இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ராகு கேது வந்து இப்ப திசை நடக்கிறதுக்காக நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, திருவாதிர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், கும்பம், சதய நட்சத்திரம், இந்த மூணுமே ராகுடி கண்ட்ரோல் தான். இந்த நட்சத்திரக்காரங்க ராகு திசை நடக்கிறவங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட சேர்ந்தாங்கன்னா எனத்தோட எனமா சேர்ந்தா பவர் ஜாஸ்தியா. ராகு திசை நடக்கிறவங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களோட டீலிங் வச்சிட்டாங்கன்னா இந்த தசை முடிய வரைக்கும் ஒன்னா இருப்பாங்க, இந்த தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. இப்ப செல்போன்ல சார்ஜ் இல்ல, கரண்ட்ல தான் கொண்டு போய் போடணும்னு இருக்குதுங்க, அதுல இருந்துதான் வரும் கரண்ட். அப்ப இது ராகு திசையோட பவர் குறைஞ்சதுன்னா வேற ஆளுகளை சேர விட ராகு திசை நடக்கிறவங்களுக்கு யார் அந்த நட்சத்திரக்கார இருக்காங்களோ அவங்க போய் இருந்தா அந்த பவர் இவங்களுக்கு வந்துரும். அதுக்கு ராகு திசை தான் காரணம்.